பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். கேட்பதை எல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்ப குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கும் போது கடுகளவு கூட பயப்படாமல் இரு. நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உன்னை விட்டு அகலும், அனைத்தும் மாறப்போகிறது விரைவில். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்காக நான் குறித்த நேரம் இப்போது வந்துவிட்டது. அந்த நேரம் விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது. நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன். அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிரு. உன் இல்லத்திற்கு நானே வருவேன். அது மிக மிக அருகில் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில அடையாளங்களை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன். அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய். நான் சொல்வது அருள் வாக்கல்ல, தெய்வ வாக்கு. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியது எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடுதான் நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு காலத்தின் கட்டாயம். நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறுபிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறுபிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும், என் பாசமும், என் அருளும், என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே, அது என் பொறுப்பு. ஒன்றை நினைவில் கொள், நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவன் நானே. அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்குண்டு. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. அப்பா இருக்கிறேன். விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் துயரங்கள் அகலப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. எனவே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து விரைந்து வா.
நான் இருக்கிறேன் உனக்கு, நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது, பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். பொறுமையாக இரு அப்பா, நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக, நீ செல்லும் இடமெல்லாம். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகாமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான். என் பிள்ளையே, உன் சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாயப்பா துவாரகாமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு சாயப்பா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.